ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற நாவல் த இயர் ஆஃப் த ட்ராகன் பை ஃப்ராங்க் சின். ஃப்ராங்க் சின் அப்படிங்கிறவர் ஒரு சைனீஸ் அமெரிக்கன் போயிட். இவர் சைனாவில் இருந்து ஒரு இமிக்ரெண்ட்டாக அமெரிக்கா போய் செட்டில் ஆனவர். இவரோட ஃபேமிலி எல்லாமே அமெரிக்காவில் தான் இருந்தது. இந்த ஸ்டோரி அதே செட்டிங்கில் தான் இருக்கும். சைனாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போன ஒரு ஃபேமிலியை பற்றி தான் இருக்கும். ஃப்ராங்க் சின்னை நாம் ஏசியன் அமெரிக்கன் ரைட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த த இயர் ஆஃப் த ட்ராகன் அப்படிங்கிற புக்கு 1974 அந்த டைமில் பப்ளிஷ் ஆகிச்சு. ஃபஸ்ட்டு 1974 தான் ஸ்டேஜில் நடிக்கப்பட்டது. அதில் ஒரு ஸ்டேஜில் ஃப்ராங்க் சின் தானாகவே அந்த மெயின் கேரக்டருக்கு நடிச்சிருக்கவும் செய்வார். ஸ்டோரி எதை போர்ட்ரேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி, சைனீஸ் ஃபேமிலி அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகுது. அந்த ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் ஃப்ரெட் எங், அந்த ஃபேமிலி பேர் யங் ஃபேமிலி, இஎன்ஜி, ஃப்ரெட் யங். ஃப்ரெட்டோட பிரதர் ஜானி, சிஸ்டர் சிசி, சிஸ்டரோட ஒயிட் ஹஸ்பண்ட் ரோஸ், அப்புறம் ஃப்ரெட்டோட கிராண்ட் ஃபாதர் பா, கிராண்ட் மதர் சைனீஸ் மாமா, சின்ன மாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பாவோட செகண்ட் ஒய்ஃப் ஹினாச், அது ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டோரி எப்படி ஆகுது ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெட் ஒரு 40 வயசு டூரிஸ்ட் கைடு. அந்த ஸ்டோரி எங்கே செட்டிங்கில் இருக்குன்னா, சான் ஃப்ரான்சிஸ்கோ, அமெரிக்காவோட சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சைனா டவுன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இந்த ஸ்டோரி நடக்குது. அந்த இந்த கதையோட நாயகன் ஃப்ரெட்டு ஒரு ட்ராவல் கைடு, அதாவது அந்த சைனா டவுனை சுற்றி காமிக்கிற ஒரு ட்ராவல் கைடாக தான் வேலை பார்க்குறாரு. ஆனால் அந்த ட்ராவல் கைடு வேலை அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் ஆசைப்பட்டது என்னவோ, எழுத்தாளர், ஒரு மிகப்பெரிய ரைட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தன்னோட கனவுகள்லாம் தன்னோட தந்தையான நோய்களால் பாதிக்கப்பட்டதை நினச்சி அவர் ரொம்ப கவலைப்படுவார். அவரோட அப்பா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேன்சரால் பாதிக்கப்பட்டார். அதனால் அப்பாவோட பிஸ்னஸை எடுத்து நடத்துகிற மாதிரி ஃப்ரெட்டுக்கு ஒரு நிலைமை வந்துச்சு. அந்த சமயத்தில் தன்னோட தம்பி ஜானி அப்படிங்கிறவர் எந்தவித பொறுப்புமே இல்லாமல், தனக்குன்னு ஒரு ஆசையுமே இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு தெரிஞ்சார். அதுவும் ஃப்ரெட்டோட வாழ்க்கைக்கு ஒரு இழப்பாக தான் இருந்துச்சு. தன்னோட தம்பியோட செலவு எல்லாத்தையுமே தான் தான் பார்க்கணும் அப்படின்னு ஃப்ரெட்டுக்கு கூடுதல் தலகணமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி லைஃப் போரிங்காக போய்கிட்டு இருக்கிறப்போ ஒன் டைம் நியூ இயர் வந்தது, சைனீஸ் நியூ இயர். சைனாவில் இருக்கிற ஒரு ஐதீகத்துப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விலங்குகளோட பேரை வச்சுருப்பாங்க. ஒரு 12 விலங்குகள் அவங்க சைனீஸில் வச்சுருப்பாங்க. அந்த 12 விலங்குகளில் ட்ராகனும் ஒன்று. அந்த ட்ராகனோட பெயர் தான் அந்த வருஷத்துக்கு வர நியூ இயருக்கு ட்ராகன் நியூ இயர், இந்த இயர் ஆஃப் ட்ராகன். அதுக்கு அடுத்த வருஷம் இயர் ஆஃப் மங்கி, இயர் ஆஃப் பிக், இயர் ஆஃப் ரூஸ்டர், அந்த மாதிரி நிறையா 12 வருஷம் இருக்குது. அந்த வர நியூ இயர் வந்து த இயர் ஆஃப் ட்ராகன். அந்த நியூ இயருக்கு சைனாவில் இருக்கிற தன்னோட சிஸ்டர், ஃப்ரெட்டோட சிஸ்டர் அமெரிக்காவுக்கு வராங்க. அவங்களோட சிஸ்டர் பேர் சிசி. சிசி தன்னோட ஹஸ்பண்டான ஒயிட் ஹஸ்பண்டை ரோஸ் அப்படிங்கிற தன்னோட ஒயிட் ஹஸ்பண்டோடு வராங்க. அங்கே அந்த ஒயிட் ஹஸ்பண்டுக்கும் அந்த சைனீஸ் பீப்புள்ஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன், கொஞ்சம் ரேசிஸ் அந்த மாதிரி தான் பிகேவ் பண்ணுறாரு. அதே சமயம் அந்த சைனா டவுனில் டூரிஸ்ட் வரவங்க எல்லாருமே இந்த சைனீஸ் பீப்புள் டூரிஸ்ட் கைடாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ரேசிஸ்ட் பிரச்சனை. அதாவது
நிறம் இன ரீதியாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அந்த அந்த இதில். ஃப்ரெட் கொஞ்சம் அந்த வேலையை ரொம்ப வெறுக்க ஆரம்பித்தார். அதே சமயத்தில் அந்த நியூ இயருக்கு ஃப்ரெட்டோட கிராண்ட் ஃபாதர் பா அப்படிங்கிறவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் சைனா மாமா அப்படிங்கிறவங்க வராங்க. ஆனால் இங்கே ஃப்ரெட்டோட கிராண்ட் ஃபாதர் பா இன்னொரு அமெரிக்கன் லேடியை மேரேஜ் பண்ணிட்டு இங்கே வந்துகிட்ருக்கிறாரு. அதுவும் அந்த அமெரிக்கன் லேடிக்கு என்னோடய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சத்தியம்லாம் பண்ணியிருக்கிறாரு. வந்தாலும் நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கடைசியில் சைனா மாமாவை பார்த்தோடனே ஃப்ரெட்டோட கிராண்ட் ஃபாதர் பா தன்னோட செகண்ட் ஒய்ஃபுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் இந்த புக்கை, அதாவது இந்த ஸ்டோரியை ஓரளவு வாசித்து பார்த்ததில் இதான் இந்த ஸ்டோரின்னு எனக்கு புரிஞ்சுது. இந்த ஸ்டோரியில் வேறு எதுவும் மிஸ் ஆகியிருந்தால் சாரி. அண்டு இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணதுக்கும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்தடுத்த தேவைகளை எங்களோட வீடியோ மூலமாக நாங்கள் நிறைவு செய்கிறோம். தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப்.